அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூயாவியோரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியோரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். எழுந்து நிற்போம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் விற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்தலும் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு மற்றவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதவரிடம் செல்ல துணிவதேன். அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? சகோதரர் சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானம் உள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையலா? உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும்போது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா? தீங்கிழைப்போருக்கு இறைகாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழிதூற்றுவோர், கொள்ளை அடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறுதான் இருந்தீர்கள்.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி. ஆண்டவர்தம் மக்கள் திருப்பம் கொள்கின்ற ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பின் சபையில் அவரது புகழை பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்வு நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ச்சி கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஈட்டி புகழட்டும். இத்தகைய மேன்மை அடைய ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திரு தூதர் என்று பெயரிட்டார். இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. உமக்கு புகழ். 52 Man Street. He called his disciples and chose from them 12 whom he named apostles. இயேசு தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திரு தூதர் என்று பெயரிட்டார். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இது அந்த 12 அப்போஸ்தலர்களையும் நம் எண்ணத்தில் கொள்ளக்கூடிய ஒரு நிமோனிக் டெக்னிக். அது என்ன? 52 மேன் ஸ்ட்ரீட்னா அமெரிக்காவில் இது ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு தெரு. எப்படி சென்னையில் இந்த மவுண்ட் ரோட் இருக்குது இல்லையா, அது போல ஒரு பெரிய ரோடு. அதை மையமாக வைத்து 52 மேன் ஸ்ட்ரீட் என்று ஒரு எண்ணை கொடுத்து இதை விளையாட்டாக பைபிள் நிமோனிக் டெக்னிக்காக கொடுக்கப்பட்டதை ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 5 முடித்து விட்டோம். அடுத்தது 2. பி என்ற எழுத்தில் தோங்குகின்ற பீட்டர் அண்ட் பிலிப். பீட்டர் நம்முடைய அப்போஸ்தலர்களின் தலைவர், திருச்சபையினுடைய தலைவர் பீட்டர். பிலிப் இயேசுவிடம் அப்பொழுதே மக்களை கூட்டி வந்தவர். 5 அப்பங்கள் 2 மீன்களை வச்சிருந்த பையனை கூட்டிட்டு வந்தார். கிரேக்க மக்களை கூட்டிட்டு வந்தார். வாங்க எங்க தலைவர்கிட்ட வாங்க
அவர் நல்ல தத்துவங்களை சொல்பவர். சாதாரண மக்களுக்கும் சொல்லுவாரு, அறிவாளிகளுக்கும் சொல்லுவாரு, விதண்டாவாதிகளுக்கும் சொல்லுவார். இப்ப மூன்றாவது என்ன, விதண்டாவாதிகள் வரி கொடுக்கலாமா, கல்லால் எறியலாமா, ஓய்வு நாளில் செய்யலாமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் நல்ல பதில கொடுப்பார் என்று ஒரு நிறைவு பிலிப்பு கிட்ட இருந்ததுனால கிரேக்கர்கள் நல்ல அறிவாளிகள். அவர்கள் அங்கே ஞானத்தை தேடி வந்தார்கள். நற்செய்தியில் சொல்லப்படுகிறது, அந்த ஷீபா நாட்டு இளவரசி சாலமோனை தேடி வந்தார். ஒரு ஞானமிக்க அரசனாயிற்றே என்று அவரை தேடி வந்தது போல, இதோ சாலமோனை விட, எலியாசை விட, நம்முடைய மோசேயை விட மேலானவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக இந்த பிலிப்பு எல்லாரையும் அழைத்து வந்த ஒரு சீடர். மத்தேயு சிறப்பானவர், ஒரு சுங்கவரி வசூலித்துக் கொண்டிருப்பவர், ஒரு இயேசுவை பின்தொடரக்கூடிய சீடராக மாறினார் என்றால், ஒரு கலெக்டரை பார்த்து நம்ம கூப்பிட்டா வாங்க நீங்களும் இறை பணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, வேலையை பார்த்துட்டு போயா, நான் நல்ல வேலை செய்கிறேன், நல்ல நல்ல சம்பளம், இதை விட்டுட்டு நான் வரதாக்கும் அப்படியெல்லாம் இப்போ சொல்லுவாங்க இல்லையா. அப்படியும் ஒரு தந்தை பஹ்ரைன்ல எனக்கு தெரியும், அப்படியே பணியை பார்த்து வியந்து போனேன். என்ன பணி, மக்கள் பணி, ஆன்மீக பணி, திருவழிபாட்டு பணி, மக்களை கட்டி எழுப்புதல், திருச்சுவை கட்டி எழுப்புதல். அங்குதான் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு மிக சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். அவர் எப்ப குருவானார்னா, லேட் ஒகேஷன். அவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரா அபுதாபியில வந்து வேலை செய்யறார். கோவாவில இருந்து வந்தவர், தினமும் போய் பூசோதனை செய்வாராம். இந்த பிஷப்புக்கு அவர் மேல ஒரு கண்ணு, மகனே நீ ஏன் குரு ஆக கூடாது, நான் நல்ல வேலையில இருக்கிறேன், எனக்கு எல்லாம் அம்பிஷன்ஸ் நிறைய இருக்குது, நான் எப்படி குருவாகிறது, அவ்வளவுதான். விதைய போட்டார், வர்றாரு தினம் தினம் பூசைக்கு வர்றாரு, தினம் தினம் பூசைக்கு வர்றாரு. இந்த விதை முளைத்து வளர்கிறது. ஒரு நாள் தானா வர்றாரு, பிஷப் நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபாதர் ஆகிறேன். ரொம்ப சந்தோஷம். அவரை உடனே ரோமைக்கு அனுப்புகிறார். ஆகவே ரோமைக்கு அனுப்பி குருமடத்தில் படித்து நம்முடைய புனிதர் ஜான் பால் II அவர் கரங்களால் பட்டம் பெற்று இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வர்றார். அந்த நாட்டில் அது ஒரு பெரிய கத்தோலிக்க திருச்சபையம், ஏறக்குறைய ஒரு 8,000-10,000 மக்கள் இருக்கக்கூடிய இடம். ஜேன்னு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 10 பூசை நடக்கும். அதுக்கு எல்லா மொழிகளிலும் திருப்பலி, அருமையான திருப்பலி. பூசோதைய பிள்ளைங்களை பார்த்தா நமக்கு வெக்கமாக இருக்கும், அவ்வளவு டிப் டாப்பாக இருப்பான். கேட்டால் சொல்லுவாங்க, இந்த பங்கு தந்தை வந்து தான் எங்களுடைய இந்த கோவில் வழிபாடு எல்லாம் ஒரு மாற்றம் பெற்றது. லேட் ஒகேஷன், தாமதமாக இறைப்பணிக்கு வந்தவர், என்னை விட வயது அதிகம், ஆனால் என்னை விட குருத்துவ பணியில் வயது குறைவு. இறை ஊழியம் என்றால் மிகச்சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்பதை அவரிடம் கற்றுக்கொண்டேன். அழைப்பை பெற்றவர்கள் அழைப்புக்கேற்றவாறு வாழ வேண்டும், பிழைப்புக்காக அல்ல. ஆகவே அம்ப்ரோஸ் ஆண்டவர் செமினரியில் தேர்ந்தெடுக்கும் போது சொல்லுவாரு, பணக்காரனையும் தேர்ந்தெடுக்க கூடாது, அட்ட தரித்திரக்காரனையும் தேர்ந்தெடுக்க கூடாது. எதுக்கு, குரு மடத்துக்கு. பணக்காரன் மமதையில் இருப்பான், ஆ எனக்கு எல்லாம் காசு இருக்கு, எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ பெரியவங்க அப்படின்னு யாரையும் மதிக்க மாட்டான். அட்ட தரித்திரம் வந்தோடனே கோயிலில் பொறுப்பு வந்துன்னு வச்சுக்கோங்க, நிறைய காசு புரளும், அவ்வளோதான். ஆகவே பாருங்க என்ன ஞானம் வந்த அம்ப்ரோஸ் ஆண்டவருக்கு, ஒரு நடுத்தரமாக இருக்கக்கூடியவரை தேர்ந்தெடு. நடுத்தரமாக இருந்தால் அந்த இன் மீதியோ சாத் விர்துஸ், கத்தியின் பழமொழி. இவையெல்லாம் இந்த வேதத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற சாறு. அப்படி இருந்தால்தான் அழைத்தலுக்கேற்ப வாழ வேண்டும். அதுதான் இன்னும் ஆண்டவரை அறிவிக்கும், மக்களை ஈர்க்கும். ரொம்ப மன வலிக்குது. பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் துர்மாதிரியாக பேப்பர்ல தினமும் வந்துகிட்டு இருக்குது. ஒரு பிஷப் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஈனமான செயல்களை செய்து ஒரு துர்மாதிரியாக உலகத்துக்கு இருந்தால் இது அழைப்பா? அதனால திருச்சபை ஒன்றும் கெட்டு போச்சு மோசம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று அங்கு இங்கேயும் அத்தி பூத்த மாதிரி சோடையா இருந்தா, ஆலமரத்தில் கொஞ்சம் போறையா இருந்தா ஆலமரம் கெட்டு போச்சுன்னு அர்த்தமா? ஆகவே அதை வச்சுக்கிட்டு உடனே இந்த பாவசகத்தை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆணையம் விடுகிறது.
உனக்கு தெரியுமா அதனுடைய அர்த்தம்? உனக்கு தெரியுமா அதனுடைய மேன்மை? ஒரு பிள்ளை கேட்டுச்சான், ஹெல்மெட் போடாததுக்கு இவ்வளவு தண்டனையா? ஆவணங்களை பறிக்க வேண்டும், அது செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும். அவன் அத்தனை செய்யறான், அவனுடைய ஆவணங்கள்லாம் பறிக்க காணும். இப்படி இருக்கக்கூடிய உலகத்தில் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தார்? மத்தேயுவை, சுங்கவரி வசூலிப்பவரை. என் பின்னே வா, நீதிமான்களை என்று பாவிகளையே அழைக்க வந்தேன் என்ற ஒரு பாட்டு, மனம் திரும்பும் மனிதா வீடியோ பாட்டு. அதில் இயேசு அப்படி திரும்பி பார்ப்பாரு, மத்தேயு அங்கே சுங்கவழி அந்த மேஜையில் உட்கார்ந்துருப்பாரு. இயேசுவின் பார்வை, வல்லமையான பார்வை, அப்படி பார்த்தாரு. எல்லாத்தையும் போட்டுட்டு இயேசுக்கு பின்னால் வந்துட்டார். அதுதான் உண்மையான அழைப்பு. மத்தேயு, ஆண்ட்ரூ, இவங்கெல்லாம் இந்த கோர் குரூப்னு சொல்ற மாதிரி இயேசுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த மூன்று பேர், ராயப்பர், இந்த அருளப்பர், இந்த யாகப்பர் ஆண்ட்ரூ. நதானியேல், ஒரு கல்மிச்சம் இல்லாத வெள்ளந்தியான மனிதன், இயேசுவிடம் கூட்டி வந்த ராயப்பரையே கூட்டி வந்தவர் இவர் தான் நதானியேல். சீமோன், இந்த சீமோன் ஒரு தீவிரவாதி. இயேசுனுடைய 12 அப்போஸ்தலர்களையும் பாருங்க, எல்லா ரகத்துக்கும் ஒண்ணு, எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறார். இவர் தீவிரவாதி, கத்தி எடுத்துலம்பார் வெற்றம்பார் அப்படின்னு இருக்கக்கூடிய பேர்வழி. அவரும் இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவராக, தீவிரவாதியாக இருந்த சீமோன். வாளால் அல்ல, வாளை எடுக்காதே, வாள் எடுப்பவன் வாளால் மடிவான் என்று சொல்லி அவரையும் தன்னுடைய இந்த அப்போஸ்தலர் கூட்டத்தில் சேர்த்தவர் நம் ஆண்டவர். இறுதியாக தாமஸ், தோமையார், சந்தேக பேர்வழி என்று அழைக்கின்றோம். ஆனால் அவருடைய வார்த்தைகளைத்தான், என் ஆண்டவரே, என் தேவனே, விசுவாச வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கக்கூடியது. என்று உயிர்த்த ஆண்டவரை கண்டாரோ அன்றே அவருடைய விசுவாசம், வாழ்வு எல்லாம் அவருக்கு அர்ப்பணம். நம்முடைய இந்தியா நாட்டுக்கே வந்தே இறந்து கிறிஸ்துவை கொடுத்தவர். ஜீசஸ் கால்ஸ் தி குவாலிஃபைட் அண்ட் குவாலிஃபைஸ் தி கால்ட். இயேசு தன்னை, தன்னிடம் வருபவர்களை அழைக்கின்றார், அழைத்தவர்களை தகுதியாக்குகின்றார். இயேசுனுடைய அழைப்புக்கு யாரும் தகுதி கிடையாது. இந்த பாஸ்கா இரவு அன்று பாஸ்கா புகழுரை பாடும் பொழுது எனக்கு பிடித்தமான ஒரு வரிகள், கண்கள் எல்லாம் பணித்து போகும் அந்த வரிகளை பாடும் பொழுது, தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளர்கள் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவன் தாமே என் மீது அந்த ஒளியை வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. என்ன அற்புதமான வார்த்தைகள்! நான் தகுதியில்லை ஆண்டவரே, தகுதியற்ற அடியேனை இந்த திருப்பணியாளர்கள் ஒருவனாக ஏற்று இந்த பாஸ்கா திரியினுடைய ஒளி என்னுள் வீசி என்னை இந்த திரியை பாடுவதற்கு தகுதியாக்கும் ஆண்டவரே. ஜீசஸ் கால்ஸ் தி அன்குவாலிஃபைட் அண்ட் குவாலிஃபைஸ் தி கால்ட். The same Christ affirms, having given them the same mission he received from the Father, St. Cyril of Alexandria. எந்த பணியை ஆண்டவர் இயேசு இறை தந்தையிடமிருந்து பெற்றாரோ அதை தன் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறார். இந்த அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் மலை மீது ஏறி தனித்திருந்து ஜெபித்திருந்தார். ஜெபம் செய்து தந்தையிடமிருந்து அருளை பெற்று ஆசிரை பெற்று அந்த சோர்ஸ் அதிலிருந்து ஊட்டம் பெற்று சமதளத்தில் இறங்கி வந்து அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார். நம்முடைய ஆன்மா, நம்முடைய உள்ளம் இறைவனால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அந்த உணர்வை பெற வேண்டும். கெட்டிங் சார்ஜ்ட் ஃப்ரம் காட். இயேசுவே செய்கிறார். அவருக்கு எல்லா வல்லமையும் இருந்தது. இருப்பினும் இறை தந்தையோடு உறவு கொண்டு செபித்து அதன் பிறகு வந்து 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்? இவர்கள்தான் உலகம் முடியும் வரைக்கும் தன்னுடைய திருச்சபையை கட்டி காப்பவர்கள், அவர்களுடைய வாரிசுகள். ஆகவே இறை தந்தையே இந்த பணியை ஆசீர்வதித்திருளம். ஒரு ஆங்கில நாளிதழில ஒரு போர்டு மீட்டிங், ஏசு நடுவில் அழகா கோட் சூட் எல்லாம் போட்டு டை எல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பக்கம் 6 பேர், இந்த பக்கம் 6 பேர், எல்லாம் கோட் சூட் போட்டு இருக்கிறாங்க. 12 பேர் கீழே என்ன எழுதியிருந்தது? த பெஸ்ட் போர்டு மீட்டிங் எவர் ஹெல்ட். நடந்த கூட்டங்களிலே
மிகச்சிறந்த ஒரு போர்டு மீட்டிங் இதுதான். 12 அப்போஸ்தலர்கள் மத்தியில் இயேசு தலைவராக இருந்து. அடுத்த நாள் நிறைய லெட்டர்ஸ் டு த எடிட்டர் காலத்தில் நிறைய கிரிட்டிசிசம், இது மாதிரியெல்லாம் இயேசுவை கிண்டல் பண்ணாதீங்க, இது மாதிரியெல்லாம் போடாதீங்க என்று கடிதங்கள் வந்தன. இயேசுவின் மீது அதீத பக்தி கொண்டதினால் இருக்கணும். ஆனால் உண்மை அதுதானே, உண்மை அதுதான். வேறு எந்த கூட்டமும் இதை போன்று இல்லை, இருக்க போவதும் இல்லை. இயேசு தனக்கு ஒப்புவித்த பணியை தன் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் தன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுத்து இந்த பணியை செய்ய வேண்டும், இறை பணியை, இறை தந்தையிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதை செய்கிறோமா? செய்ய வேண்டும், அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில். அதைத்தான் அடிக்கடி சொல்கிறேன், கிறிஸ்துவை பற்றி ஏதாவது ஒரு வகையில அறிவிப்பு செய்யுங்கள். உங்கள் வீட்டிலே, உங்கள் தெருவில், உங்கள் நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு. என்னுடைய அன்பொழி டிவி வெளிநாட்டில எல்லாம் பிரசித்தம். என்ன என்ன தெரியுமா காரணம்? எங்க பார்த்தாலும் வெளிநாட்டில் நிறைய ஸ்ரீலங்காவிலிருந்து புலம் பெயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, தமிழ் மக்கள். ஒருத்தர் பார்த்தாங்கன்னா உடனே ஒரு 10 பேருக்கு சொல்லுவாங்க, நல்லது செய்வோம், நம்மால் ஆனதை ஓரளவாவது செய்வோம். கல்லார்க்கும் கற்றவருக்கும் கழிப்பு அளிக்கும் கழிப்பே, காணார்க்கும் கண்டவருக்கும் கண்ணளிக்கும் கண்ணேம், வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதிப்பளிக்கும் மதிப்பேன், நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவேன், நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. இறைவன் எப்படிப்பட்டவர் பாருங்கள். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நான் என்ன கைமாறு செய்கின்றேன்? தாய் மாணவருடைய வார்த்தைகள், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. பிறருக்கு நன்மை செய்து பாருங்கள், நல்ல எண்ணத்தை வார்த்து பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது. சமாதான மகிழ்ச்சி, உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை இறைவன் உனக்கு கொடுப்பார். ஜெபம், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இன்ஃப்ளேம் மை ஹார்ட் வித் எ பர்னிங் லவ் ஃபார் யூ அண்ட் வித் அன் எக்ஸ்பெக்டன்ட் ஃபெய்த் இன் யோர் சேவிங் பவர். டேக் மை லைஃப் அண்ட் ஆல் தட் ஐ ஹாவ் ஆஸ் அன் ஆஃபரிங் ஆஃப் லவ் ஃபார் யூ ஹூ ஆர் மை ஆல். அண்ட் இயேசுவே, உமக்கும் உம் ரட்சிக்கும் கருணைக்கும் எம் இதயம் அன்பினால் பற்றி எரிய செய்தருளும். எனக்கெல்லாமான உமக்கே என் வாழ்வையும் எனக்குள்ளவை அனைத்தையும் அன்பின் காணிக்கையாக்குகிறேன். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். 52 இயேசுவின் மதுரமான திருஇருதயமே எங்கள் மேசிகமாயிரும், மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் ரட்சணையமாயிரும், புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நக்கருணைநாதரே, நன்றி புகழ் உமக்கே. நக்கருணைநாதரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.